ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய நபி மொழி அது. பாவங்களின் எல்லையை தொட்ட ஒரு மனிதன், நல்ல செயல்களே இல்லாத அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான், பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் தான் இறக்கும் இறக்கக்கூடிய தருவாயில் தன் பிள்ளைகளை அழைத்தான். நாம் எல்லாம் அறிந்த நபிமொழிதான். ஆனால் சிந்தித்து பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அழைத்தார். தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தை, நலவான தந்தை, ஆனால் என் ரப்புக்கு நான் பாவம் செய்வதில் எல்லையை தாண்டியவன், எண்ணற்ற எல்லையற்ற பாவங்களை நான் செய்திருக்கிறேன் என் ரப்புக்கு. அவர் சொன்னார், فَوَاللَّهِ لَإِنْ قَدَرَ عَلَيَّ رَبِّي لَيُعَذِّبَنِّي عَذَابًا مَا عَذَّبَهُ أَحَدٌ لَإِنْ قَدَرَ عَلَيَّ رَبِّي அல்லாஹ் என் மீது ஆற்றல் உள்ளவனாக இருந்தால், என்னை உயிர் கொடுத்து எழுப்பினால், அதை ஆற்றலை கொண்டு அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அது போன்ற தண்டனையை யாருக்கும் அவன் கொடுத்திருக்க மாட்டான். அப்படி என்னை அல்லாஹ் தண்டித்து விடுவான், அதனால் நான் இறந்து விட்டால் என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலும் பாதியை கடலிலும் கலந்து விடுங்கள் என்று. அது போன்றே அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காற்றில் கலக்கப்பட்டதையும் கடலில் கலக்கப்பட்டதையும் அந்த நிலத்தில் இருந்ததையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினான். அவரை உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பினான். மீண்டும் கேட்டான், ஏன் இதை செய்தாய் என்று, ஏன் இப்படி செய்தாய்? அவர் சொன்னார், ஹஷ்யத்து கயா ரப், உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ், ஹஷ்யத்து கயா ரப், மகாஃபத்து கயா ரப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை அல்லாஹ் மன்னித்தான் என்று. அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விட்டான். ஃபகஃபர லஹு, சுப்ஹானல்லாஹ். அவன் சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காதிர், அவன் உண்மையான ஆற்றல் உள்ளவனாக இருந்து என்னை அவன் உயிர் கொடுத்து எழுப்பிவிட்டால் என்னை அல்லாஹ் தண்டிப்பதை போன்று அல்லாஹ் யாரையும் தண்டிக்க மாட்டான். ஆனால் அவனுடைய அறியாமை, அவனுடைய ஜஹில் மிஞ்சி விடுகிறது. அவனுடைய அல்லாஹ்வுடைய ஆற்றலின் நம்பிக்கையை விட அது மிகப்பெரிய பாவமாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் வைத்திருந்த அந்த நம்பிக்கையால், அந்த பயத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மன்னித்தான். சுப்ஹானல்லாஹ். Facebook-ல யார் பேஜை லைக் பண்ணிருக்கோ, யார ஃபாலோ பண்றேன்னு பார்க்கணும். அப்படியே இல்லையா? அதை நம்ம ஃபாலோ பண்றதுனால, அதை லைக் பண்றதுனால தவறான விஷயங்கள் வந்தால் நாமும் அதில் ஈடுபடுவோம். அப்படியா இல்லையா? மார்க்க நிகழ்ச்சிகளை மார்க்க நிகழ்ச்சிகளை போஸ்ட் பண்ணவரோட லைக் வச்சிருந்தா என்ன ஆகும்? அவர் பேஜ் லைக் பண்ணியிருந்தா ஒருவேளை உள்ள போனா நம்ம தவறு தத்தி தவறையாவது அதை பார்த்துருவோம். சினிமாவையே தொழிலாக கொண்டிருப்பவரை லைக் பண்ண என்ன ஆகும்? அதைத்தான் நம்முடைய கண் தேடி உள்ளே போகும். அப்படியா இல்லையா? யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிரசன்ஸ்லையும் பாருங்க, உங்க மீடியாலையும் பாருங்க.